ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளுடைய விலாக் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்வீட் அப்படின்னா இந்த ஸ்வீட்டு, இது வந்து ஒயிட் காம்பவுண்டு, அப்புறம் வந்து பிளாக் காம்பவுண்டா. ஸோ பிளாக்கு சாக்லேட் தான் இது. இது வந்து வாங்கிட்டு வந்தேன் பிள்ளைங்களுக்கு எதனா செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. பாதியை பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்டே காலி பண்ணிட்டாங்க, மீதியை வந்து நான் இதை வந்து டபுள் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வித்தியாசமாக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பவுண்ட் வச்சு நம்ம வந்து நிறைய வகையான ஸ்வீட் பண்ண போகிறோம். எல்லாமே ஹெல்த்தியாக சாக்லேட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்களே அதனால். இதுக்கு பார்த்தீங்கன்னா முந்திரி எடுத்திருக்கேன், அடுத்து பாதாம் எடுத்திருக்கேன், அப்புறம் வந்து தோல் நீக்கின வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டு தோல் இருக்குது, அதே நீக்கிடலாம். கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ் வச்சு தான் நம்ம வந்து நாலு வகையான ஸ்வீட் பண்ண போகிறோம், ஸ்வீட்டாக சாக்லேட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம வறுக்கணும். அதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து நான் சாக்லேட் எடுத்ததுனால நம்ம வெளியில் வச்சுருந்தாலுமே நம்ம சாக்லேட்டை வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணணும். அதனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டபுள் பாயில் மெத்தடில் சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு வச்சிடுறேன், அதுக்கப்புறமா வறுப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஒயிட் செய்யலாம். ஒயிட்டு வந்து நான் வாங்கும் போது என்னென்னு நினச்சேன்னா கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம், ஃபுட் கலர் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறமா தோணிடுச்சு வேண்டவே வேண்டாம்னு, வாங்கின கலர்ஸில் அப்படியே இருக்குது, எப்போயாவது யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம அதில் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சு ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இதை வச்சிடலாம், மெல்ட் ஆகிட்டே இருக்கட்டும். ஃபஸ்ட்டு முந்திரியை வறுத்துடலாம், கொஞ்சம் அது மேலே அந்த கோல்டு கலர் வர வரைக்கும் வறுத்துடலாம். எதுவும் நெய் எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா சாக்லேட் இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக மெல்ட் ஆகிறதுக்குள்ளே நான் அது எல்லாமே வறுத்துருவேன். முந்திரி வறுத்ததை போதும், அதை எடுத்துடலாம். இப்போ நான் அதை வந்து பாதாம் வறுத்துக்கிறேன். நீங்கள் வந்து இதில் பிஸ்தா கூட சேர்த்துக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக பிள்ளைங்களுக்கு கொடுத்தோன்னா உண்மையாகவே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதையே அதே மாதிரி பொன்னரமாக வறுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் பண்ணிட்டேன், வறுத்தது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை மட்டும் நம்ம வறுக்க வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். இதோ எல்லாமே இருக்கா. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது இந்த அளவு மெல்ட் ஆகட்டும், அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதை டிப் பண்ணி எடுத்து வைக்க சரியாக இருக்கும். இதை வந்து மொத்தமாக போட்டு எடுத்துட்டு கூட நீங்கள் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம், ஸ்பூனை வச்சு விளக்கி விட்டுக்கலாம். இதோ அப்படியே ஃபுல்லாக கொட்டாயிடுச்சா, அப்படி வச்சுருவோம். இது வந்து இப்போ எடுத்து சாப்பிட்டாவே செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டு கூட பார்த்துட்டேன். மொத்தமாக ஸ்பூனை வச்சோம்னா அது வந்து நிறைய சாக்லேட் அதோடய வந்துடும், அதனால் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன். இதை இப்போ மொத்தமாக உள்ளே போட்டுடுறேன். இந்த ஃபுல்லாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனித்தனியாக எடுத்துடலாம். ஃபுல்லாக அந்த கோட்டிங் சாக்லேட் கோட்டிங் ஆகிடுச்சுன்னா அதை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காரூணியாலாம் பாதாம் சாப்பிட மாட்டா, அது வந்து எவ்வளோ மெனக்கட்டு நான் ஃபஸ்ட்டெல்லாம் சாப்பிட வச்சுருக்கேன், இப்போ என்னவோ ரொம்ப இது பண்ணுறா சாப்பிட்றதுக்கு. ஸோ பாதாம்லாம் இப்படி கொடுத்தோன்னா அதே மாதிரி சாக்லேட் நிறைய சேராது, பாதாம் நிறைய இருக்கும், அது மேலே கோட்டிங் மட்டும் தானே சாக்லேட்டு. ஸோ ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது பிள்ளைங்க தாராளமாக சாப்பிட்ருவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஆனவொடனே எல்லாத்தையும் இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா சாக்லேட் கோட் கொடுத்து அப்படியே சூப்பராக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வேர்க்கடலை போட்டுக்கலாம். வேர்க்கடலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா, அப்படியே எடுத்து மொத்தமாக போட்டுட்டு ஸ்பூனை வச்சு திருப்பி விட்டுக்கலாம், ஒன்று ஒன்றா எடுத்து விடிஞ்சிரும். இப்போ இந்த சாக்லேட் நம்ம என்ன பண்ணலான்னா, ஸ்னிக்கர்ஸ் இருக்கு பாருங்கள் வேர்க்கடலை போட்டு அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அந்த ஷேப்பில் கிடையாது, அப்படியே இப்படி இப்படி மொத்த மொத்தமாக சேர்ந்து தான் இருக்கும். ஏன்னா வேர்க்கடலை நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகிறது, அதனால் இப்படி எடுத்து வைப்போம். கரெக்டாக அதில் ஒரு பத்து கடலை அப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டு எடுத்து கொடுத்தா கூட போதும். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஏப்பா என்னம்மா, டாட்டியா சாக்கியா, ஏறு வர ஆ. எப்படி இருக்கு சொல்லு அப்பா கிட்ட, சூப்பராக இருக்கு, பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன். ஸோ இதை எடுத்து நான் போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துடுறேன், அழகாக இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி சாக்லேட் ஒட்டி இருக்குல்ல, இதை நம்ம வளைச்சு வளைச்சு எடுக்க முடியாது. ஸோ ஒரே அடியாக கழுவி தள்ளிடலாம். கொஞ்சம் சூடாக பால் இதில் ஊற்றுறேன், பிள்ளைங்களுக்கு வந்து இந்த சாக்லேட் மில்க் மாதிரி எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லி. இந்த சூட்டுலேயே அந்த சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துடும், அதுக்கப்புறமா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு வெது வெதுன்னு கொடுத்துக்கலாம். அப்படியில் வேணும்னா பிடிச்சிருந்தா ஐஸ்கியூப் போட்டு கொடுத்துக்கலாம். இந்த பாருங்க அப்படியே அழகாக மெல்ட் ஆகி அது கூட சேர்ந்துருச்சு. அப்போ சட்டியை கழுவுன மாதிரியும் ஆச்சு, சாக்லேட் வேஸ்ட் ஆகாத மாதிரியும் ஆச்சு. இது செம டேஸ்ட்டாக இருக்கும் சாக்லேட் மில்க்கு. கழுவி கழுவி காக்காக்கு ஊற்றுன்ற மாதிரி சாய் குட்டிக்கும் காரணியாக்கும் ஊற்றியாச்சு. அப்படியே செம ஜாலியாக குடிச்சிட்டாங்க எடுத்துகிட்டு.
இப்போ வந்து நான் ஒயிட் காம்பவுண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு போதும். இதையே நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் காம்பவுண்டை மெல்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச பாதாம் அப்படியே முளைச்சாரல் மாதிரி தூவி ஃபுல்லாக இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது பாதாம் பெருசு தானே, ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு சாக்லேட் பாதாம் அஞ்சு அஞ்சு கொடுத்துக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அவள் தான் தனித்தனியாக இங்கே எதை எடுத்து வச்சுருக்க பாருங்களேன், அவள் தான் இப்படி எடுத்து எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி தான் நம்ம வந்து திராட்சையும் செய்ய போகிறோம். திராட்சை வந்து உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஒயிட்டில் தான் போட்டு எடுத்து வைக்க போகிறேன். கிரேப்ஸ் பார்த்திங்கன்னா நான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேர்க்கடலைக்கு எப்படி மிட்டாய் மாதிரி பண்ணமோ அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ண போகிறோம். கொஞ்சம் மொத்த மொத்தமாக எடுத்து வைக்கலாம். ஒரு சாக்லேட்டில் அஞ்சு கிரேப்ஸ் இருக்கிற மாதிரி இதோ இந்த அளவுக்கு அப்படி எடுத்து வச்சு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அழகாக பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தியாக சாக்லேட். ஏன்னா எந்த பிள்ளைங்களும் சாக்லேட் சாப்பிடாமலாம் இல்லை, எப்படியாவது நம்மளை ஏச்சு வாங்கிடுறாங்க. அதுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இன்னொன்று இப்போ பிள்ளைங்களுக்கு பர்த்டே வைக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் முன்னாடியே. ஸோ ஹெல்த்தியாக சாக்லேட் கொடுத்த ஒரு ஃபீல் இருக்கும். இந்த சாக்லேட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் விற்கிற ஸ்டோரில் கிடைக்கும். அரை கிலோ ஒன்று ப்ரௌன் சாக்லேட்டு 218 ரூபா, ஒயிட் சாக்லேட் 190 ரூபா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாங்கினது. இன்னும் அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேலன்ஸ் இருக்குது. பிள்ளைன்ற தம்பியும் பாப்பாவும் கொஞ்சம் வந்து நம்ம எதுவுமே செய்யாமல் சும்மாவே சாப்பிட்டுட்டாங்க, அதனால்தான் இப்போ அதை எடுத்து அப்படியே ஒழிச்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரியே கொடுத்துக்கலாம் அவங்களுக்கு அப்பப்போ செஞ்சேன்னு சொல்லி. இதையே நீங்கள் மெல்ட் பண்ணி அழகாக பிள்ளைங்களுக்கு பாலில் கலந்து கொஞ்சம் ஐஸ் கியூப் போட்டு கொடுத்தோன்னா அப்படியே சில்லுன்னு இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நான் இதையும் எடுத்துகிட்டு போய் ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் மொத்தமாக காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாதாம் ஒயிட் சாக்லேட் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே முழு முழு பாதாமாக சூப்பராக இருக்குது. எடுத்து சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்குது. இப்போ இது வந்து நான் சாக்லேட் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனதுனால நம்மளுக்கு அவுட்லைன் மாதிரி இங்கே சைட்லலாம் இருக்குது. நீங்கள் கரெக்டாக அந்த பாதாமுக்கு மட்டும் சாக்லேட் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக தெரியும். ஸோ சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே பாதாம் மாதிரியே தான் இருக்குது, அதாவது அந்த ஷேப் தெரியுது. அவள் தான் பட்டர் ஷீட்டில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இல்லை எதனா தட்டில் வந்து அழகாக நெய் எதனா லைட்டாக தடவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுக்கலாம். பிள்ளைங்களுக்கு சும்மா ரெண்டோ இல்லை மூணோ அந்த மாதிரி அப்பப்போ ஸ்நாக்ஸ் டயத்துக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா செட் ஆகி. இப்போ நம்மளோட அந்த முந்தையில் செஞ்ச சாக்லேட் இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். அப்படியே பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே முந்திரி ஷேப் வந்து இதில் வந்து அப்படியே பக்காவாக சூப்பராக தெரியுது. கேருங்க அவ்வளோதான் இது. அடுத்து வந்து நம்மளுடைய ஹோம்மேடு ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு இதுக்கு பேர் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க அப்படியே ஸ்னிக்கர் சாக்லேட் மாதிரியே இருக்கா. ஸோ இதை வந்து இன்னும் வந்து நம்ம வேர்க்கடலையை பொடி பண்ணி அதில் நம்ம போட்டுட்டு ஏதாவது ஒரு குட்டி பாக்ஸில் இந்த பட்டர் ஷீட்டை வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா அவ்வளோதான், ஸ்னிக்கர்ஸ் வீட்லேயே ரெடி ஆகிடும். இது வந்து இதுவும் ஸ்னிக்கர்ஸ் தான், பட் நம்ம வந்து மொத்த மொத்தமாக ஊற்றி வச்சுருக்கோம். ஸோ இதுவும் ரெடி. இப்போ அடுத்த ஐட்டத்தை காட்டுறேன். நம்மளோட ஹோம்மேடு ட்ரை ஃப்ரூட்ஸ் சாக்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காஞ்ச திராட்சை வச்சு பண்ணது. இதை கண்டிப்பாக சாப்பிடாத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நடமுடிக்கிற பிள்ளைங்க கூட சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ஸோ இதில் ஒரு சாக்லேட் நான் சாப்பிட்டு காட்டுறேன். இது வந்து காஞ்ச திராட்சையில் செஞ்சது. செம டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம அந்த ப்ரௌன் காம்பவுண்டில் பண்ணுறதை விட ஒயிட்டில் பண்ணது இன்னும் செம டேஸ்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஸ்னிக்கர்ஸ் செய்யலாம். இன்னொரு ஐடியா என்னென்னா இது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு கூட பிஸ்தா இது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணா வால்நட் எல்லாமே வறுத்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா குறகுறப்பாக பவுடர் கிடைக்கும். அதை எடுத்து இந்த சாக்லேட்டில் ஏதோ ஒரு சாக்லேட், ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஒயிட்டில் சூப்பராக இருக்கும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே இந்த ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் அப்படின்லாம் சாக்லேட் வருது பாருங்கள், சேம் அப்படியே தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி காம்பவுண்ட் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களே ரெடி பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கு நல்ல லாபம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இந்த சாக்லேட்டில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளே கிளிக் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.